ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். அத்தியாயம் 10. வாழ்க்கை துணைவரின் நன்மதிப்பை பெறுவது எப்படி? பகுதி 2. ஒரு பெண்ணால் எப்படி உதவ முடியும்? இந்த மாற்றத்தில் போனியின் ஆதரவு ஒரு பெரும் பங்கு வகித்தது. தன் நேர்மையான உண்மையான உணர்வுகளை அவள் பகிர்ந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தனக்காக பல விஷயங்களை செய்யுமாறு தொடர்ந்து என்னிடம் கேட்டு வந்ததோடு நான் அவற்றை செய்து முடித்தபோது எனக்கு ஏராளமான பாராட்டுகளையும் வழங்கினாள். சிறிய விஷயங்களை செய்வதற்காக நேசிக்கப்படுவது எவ்வளவு அற்புதமாக உள்ளது என்பதை நான் உணரத் துவங்கினேன். நான் நேசிக்கப்பட வேண்டுமென்றால் அவளுக்காக பெரிய விஷயங்களை செய்ய வேண்டியதில்லை, சிறிய விஷயங்களை செய்தாலே போதும் என்ற உணர்வு எனக்கு பெரும் நிம்மதி அளித்தது. அது ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு. பெண்கள் மதிப்பெண்கள் கொடுக்கும்போது வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை பாராட்டும் அதே அளவு சிறிய விஷயங்களையும் பாராட்டக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த திறன் பெண்களிடம் உள்ளது. இது ஆண்களுக்கு ஓர் ஆசீர்வாதம். பெரும்பாலான ஆண்கள் அதிகப்படியான வெற்றிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றனர். தங்களை அவளது அன்பிற்கு தகுதியானவனாக ஆக்குவது அதுதான் என்று அவர்கள் நம்புவதுதான் அதற்கு காரணம். அவர்கள் தங்கள் மனத்தின் ஆழத்தில் பிறரது அன்பையும் நன்மதிப்பையும் மிக ஆழமாக விரும்புகின்றனர். ஆனால் ஒரு சிறந்த வெற்றியாளராக இல்லாமலேயே அந்த அன்பையும் நன்மதிப்பையும் தங்கள் வசம் கவர்ந்திழுக்க முடியும் என்று அவர்கள் அறியவில்லை. வெற்றிக்கு அடிமையாகி இருக்கும் ஓர் ஆண் செய்யும் சிறிய விஷயங்களை பாராட்டுவதன் மூலம் அவனை குணப்படுத்தும் திறன் ஒரு பெண்ணிடம் உள்ளது. ஆனால் பாராட்டு என்பது ஆணுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவள் புரிந்திருக்காவிட்டால் அவள் அவனுக்கு பாராட்டை வெளிப்படுத்தாமல் போகக்கூடும். தனது கோபம் தன் வழியில் குறுக்கிட அவள் அனுமதிக்கக்கூடும். கோபத்தை குணப்படுத்துதல். பெண்கள் சிறிய விஷயங்களை இயல்பாக உடனடியாக பாராட்டுகின்றனர். ஆனால் தன் பாராட்டை கேட்பது ஒரு ஆணுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் உணராத போதோ அல்லது தாங்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் சமமாக இல்லாததாக அவர்கள் தோன்றும் போதோ மட்டுமே அவர்கள் பாராட்டாமல் இருக்கின்றனர். தான் நேசிக்கப்படாததாகவும் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஒரு பெண் உணரும் போது ஒரு ஆண் தனக்கு செய்யும் விஷயங்களுக்காக அவனை பாராட்டுவது அவளுக்கு கடினமாகி விடுகிறது. தான் அவனை விட மிக அதிகமாக கொடுத்திருப்பதாக அவளுக்கு தோன்றுவதால் அவளுக்கு அவன் மீது கோபம் ஏற்படுகிறது. இந்த கோபம் சிறிய விஷயங்களை பாராட்டும் அவளது திறனை தடுத்து நிறுத்துகிறது. கோபம் ஆரோக்கியமானதல்ல. ஒரு பெண் கோபத்தில் இருக்கும்போது ஒரு ஆண் அவளுக்காக செய்த விஷயங்களை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உதாசனப்படுத்தி விடுகிறாள். ஏனெனில் அவளது கணக்குப்படி அவள் அவனை விட மிக அதிகமாக அவனுக்கு செய்திருக்கிறாள். தனது கணவனுக்கு 40 மதிப்பெண்களை கொடுத்துள்ள போது அவனிடமிருந்து அவள் பெறும் 10 மதிப்பெண்களை மட்டுமே பெற நேர்ந்தால் அவளுக்கு கோபம் ஏற்படக்கூடும். தான் பெறுவதை விட மிக அதிகமாக கொடுத்து கொண்டிருப்பதாக ஒரு உணர்வு ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது ஏதோ ஒன்று நிகழ்கிறது. உடனே அவனது 10 மதிப்பெண்களை தனது 40 மதிப்பெண்களில் இருந்து கழித்துவிட்டு இப்போது தங்கள் உறவில் அவனது மதிப்பெண் 0 என்று தனது மதிப்பெண்கள் 30 என்றும் கணக்கிடுகிறாள். கணித ரீதியாக பார்த்தால் இது சரியானதாக தோன்றினாலும் இந்த அணுகுமுறையால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவள் அவனது மதிப்பெண்களை தனது மதிப்பெண்களிலிருந்து கழிக்கும் போது அவனுக்கு கிடைக்கும் மதிப்பெண் 0 தான். ஆனால் அவன் ஒரு 0 அல்ல. அவன் 0 கொடுக்கவில்லை, 10 கொடுத்திருக்கிறான். அவன் வீட்டிற்கு வரும்போது அவளது கண்களிலோ அல்லது குரலிலோ கோபம் தெரிக்கிறது. அவன் ஒரு 0 என்று அது கூறுகிறது. அவன் செய்துள்ளவற்றை அவள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்து விடுகிறாள். அவன் எதுவுமே கொடுத்திருக்காதது போல் அவன் நடந்து கொள்கிறாள். ஆனால் உண்மையில் அவன் 10 கொடுத்துள்ளான். ஒரு பெண் ஒரு ஆணின் மதிப்பெண்களை இவ்வழியில் குறைப்பதற்கு காரணம் தான் நேசிக்கப்படவில்லை என்று அவள் உணர்வதுதான். அவர்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் சமமாக இல்லாத காரணத்தால் தான் முக்கியமானவள் இல்லை என்ற உணர்வு அவளுக்கு எழுகிறது. தான் நேசிக்கப்படவில்லை என்ற உணர்வு அவளுக்கு ஏற்படும் போது அவனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாராட்டை வழங்குவதை கூட அவள் மிகவும் சிரமப்படுகிறாள். இது நிச்சயமாக நியாயமான விஷயம் அல்ல. ஆனால் உண்மை நிலவரம் இதுதான். குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஒரு உறவில் பொதுவாக 2 விஷயங்கள் நடைபெறுகின்றன. ஒன்று, தான் பாராட்டப்படவில்லை என்று ஒரு ஆண் உணர்கிறான். மற்றொன்று, இன்னும் அதிகமாக செய்வதற்கான ஊக்கத்தை அவன் இழந்து விடுகிறான். அவனை கோபம் தொற்றிக்கொள்கிறது. பிறகு அவள் தொடர்ந்து கோபம் கொள்வதால் நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே போகிறது. அவளது கோபமும் அதிகரித்து கொண்டே போகிறது. அவள் செய்யக்கூடியது இப்பிரச்சனையை புத்திசாலித்தனமாக தீர்ப்பதற்கான வழி மனிதாபிமானத்துடன் அதை 2 பக்கங்களிலிருந்து புரிந்து கொள்வதுதான். அவன் பாராட்டப்பட வேண்டும், அதே நேரத்தில் அவளுக்கு ஆதரவளிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவளது கோபம் வலுக்கிறது. அவளது கோபத்திற்கான தீர்வு அவள் பொறுப்பேற்றுக் கொள்வதில் தான் அடங்கியுள்ளது.
அவனை விட அதிகமாக கொடுத்து மதிப்பெண்கள் சமமாக இல்லாமல் போகும்படி செய்ததன் மூலம் இப்பிரச்சினைக்கு பங்களித்துள்ளதற்கு அவள் பொறுப்பேற்க வேண்டும். தங்கள் உறவில் அதிகமாக கொடுப்பதிலிருந்து அவள் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். தன் மனதிற்கு பிடித்த மிகவும் பிடித்த விஷயங்களை அவள் தனக்காக செய்து கொள்ள வேண்டும். அவன் அவளை அதிகமாக கவனித்துக் கொள்ள அவள் அனுமதிக்க வேண்டும். ஒரு பெண் கோபமாக உணரும்போது தன் துணைவன் தனக்கு ஆதரவு கொடுக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாள். அப்படியே அவன் முயற்சித்தாலும் அவன் செய்துள்ள விஷயங்களை அவள் கண்டுகொள்ளாமலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலும் இருந்து விடுவாள். அவனது ஆதரவை அவள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறாள். அதிகமாக கொடுத்ததற்கு பொறுப்பேற்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு அவனை காரணம் காட்டி குற்றப்படுத்துவதை கைவிட்டுவிட்டு அவள் ஒரு புதிய கணக்கை துவங்கலாம். அவள் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். தனது புதிய புரிதலின் உதவியுடன் நிலைமையை அவள் மேம்படுத்தலாம். அவன் செய்யக்கூடியது. தான் பாராட்டப்படவில்லை என்ற உணர்வு ஓர் ஆணுக்கு ஏற்படும் போது ஆதரவு கொடுப்பதை அவன் நிறுத்திவிடுகிறான். அவன் தான் எதிர்கொண்டுள்ள சூழ்நிலையை பொறுப்பாக கையாள்வதற்கான ஒரு வழி அவள் கோபமாக இருக்கும்போது தனது ஆதரவை அங்கீகரிப்பதும் தன்னை பாராட்டுவதும் அவளுக்கு கடினமாக ஆகிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்வது. மீண்டும் அவள் கொடுக்க துவங்கும் முன் சிறிது காலம் அவள் பெற வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் அவனால் தன் சொந்த கோபத்தை கைவிட முடியும். அவன் தன் அன்பையும் பாசத்தையும் சிறிய வழிகளில் வெளிப்படுத்தும் போது இதை அவன் நினைவில் வைத்து கொள்ளலாம். சிறிது காலம் வரை அவன் தனக்கு தகுதியான தேவையான பாராட்டை அவளிடமிருந்து எதிர்பார்க்க கூடாது. அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதற்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்வது நிலைமையை மேம்படுத்த உதவும். ஏனெனில் அவளுக்கு தேவையான சிறிய விஷயங்களை செய்வதை அவன் புறக்கணித்து விட்டான். இந்த உள்நோக்கத்தோடு அவள் தன் கோபத்தில் இருந்து விடுபடும் வரை அவளிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்காமல் அவன் சிறிது காலம் கொடுத்து வர வேண்டும். இப்பிரச்சனையை தன்னால் தீர்க்க முடியும் என்று அவன் அறிந்திருப்பதும் அவனது கோபத்தை விடுவிக்க உதவும். அவன் தொடர்ந்து கொடுத்து வரும்போது அதிகமாக கொடுப்பதிலிருந்து அவள் சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு அவனது ஆதரவை அன்போடு பெறுவதில் தன் கவனத்தை குவித்து வந்தால் விரைவில் கணக்கு சரியாகிவிடும். ஆண்கள் ஏன் குறைவாக கொடுக்கின்றனர்? அதிகமாக பெறவும் குறைவாக கொடுக்கவும் ஒரு ஆண் உட்படுவது அரிதான விஷயம். ஆனாலும் உறவுகளில் குறைவாக கொடுப்பதில் ஆண்கள் பிரபலமானவர்கள். இதை நீங்கள் உங்கள் உறவில் அனுபவித்திருக்க கூடும். ஆண்கள் துவக்கத்தில் அதிக அன்பை பொழிகின்றனர், பிறகு படிப்படியாக அவர்களது ஈடுபாடு குறைந்து விடுகிறது என்பதுதான் பெண்களின் பொதுவான குறை. தங்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதாக ஆண்களும் உணர்கின்றனர். துவக்கத்தில் பெண்கள் அதிகமாக பாராட்டுகின்றனர், அன்பு செலுத்துகின்றனர், பிறகு அவர்கள் கோபக்காரர்களாகவும் அதிக எதிர்பார்ப்பவர்களாகவும் மாறிவிடுகின்றனர். ஆண்களும் பெண்களும் எவ்வாறு வெவ்வேறு விதமான கணக்குகளை வைத்துக் கொள்கின்றனர் என்பதை நாம் உணரும்போது இந்த புதிரை நம்மால் விடுவித்துக் கொள்ள முடியும். ஒரு ஆண் 5 காரணங்களுக்காக கொடுப்பதை நிறுத்துகிறான். அவை: 1, ஆண்கள் நியாயத்தை போற்றுகின்றனர். ஓர் ஆண் தன் ஆற்றல்கள் முழுவதையும் வேலையில் ஒரு பணி திட்டத்தில் குவித்துவிட்டு அதற்காக தான் 50 மதிப்பெண்களை பெற்றுள்ளதாக நினைக்கிறான். பிறகு அவன் தன் வீட்டிற்கு வந்து ஓய்வாக அமர்ந்து கொண்டு தன் மனைவிடம் 50 மதிப்பெண்களை சம்பாதித்ததற்காக காத்திருக்கிறான். ஆனால் அவள் தனக்கு ஒரே ஒரு மதிப்பெண்மை மட்டும் கொடுத்திருப்பதை அவன் அறியவில்லை. தன் ஏற்கனவே அதிகமாக கொடுத்துள்ளதாக அவன் நினைப்பதால் கொடுப்பதை அவன் நிறுத்திவிடுகிறான். இது நியாயமானது, அன்பானது என்று அவன் தன் மனதிற்குள் நினைக்கிறான். ஆனால் அவனது அலுவலகத்தில் அவன் மேற்கொள்ளும் கடின உழைப்பு ஒரே ஒரு மதிப்பெண்ணை தான் பெற்றுக் கொடுத்துள்ளது என்பதை அவன் உணர்வதில்லை. அன்பின் வெளிப்பாடாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு பரிசுக்கும் பெண்கள் எவ்வாறு ஒரே ஒரு மதிப்பெண்ணை மட்டும் கொடுக்கின்றனர் என்பதை அவன் புரிந்து கொண்டு அதை மதிக்கும் போதுதான் நியாயம் குறித்து அவன் வைத்துள்ள கணக்கு வேலை செய்யும். இந்த முதல் உள்நோக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடைமுறையில் பொருந்தும். ஆண்களுக்கு பெண்களை பொறுத்தவரை அன்பின் வெளிப்பாடாக கொடுக்கப்படும் அனைத்து பரிசுகளும் சமம். அவை பெரியவையோ அல்லது சிறியவையோ, அவை இரண்டுமே தேவை. கோபம் ஏற்படுத்துவதை தவிர்ப்பதற்கு ஒரு பொருள் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறிய விஷயங்கள் சிலவற்றை பின்பற்றலாம். ஒரு பெண்ணிற்கு அன்பின் பெரிய வெளிப்பாடுகளும் சிறிய வெளிப்பாடுகளும் ஏராளமாக கிடைக்கும் வரை அவள் திருப்தி அடைவாள் என்று எதிர்பார்க்காதீர்கள். பெண்களுக்கு சிறிய விஷயங்களை செய்வதற்கு ஆண்கள் தங்களாகவே ஊக்குவிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் குறைவாக கொடுப்பது அவர்களுக்கு உங்கள் மீது நேசம் இல்லை என்பதால் அல்ல, மாறாக தங்கள் பங்கை ஏற்கனவே தாங்கள் கொடுத்து விட்டதாக அவர்கள் நம்புவதால் தான். அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். மாறாக அதிகமாக ஆதரவை அவர்களிடமிருந்து கேட்பதன் மூலம் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பதை தொடர்ந்து ஊக்குவியுங்கள். அவனது ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் வரை அல்லது இருவரது மதிப்பெண்களுக்கு இடையே உள்ள பெரிய வேறுபாடுகள் ஏற்படும் வரை காத்திருக்காதீர்கள். 2,
பெண்கள் நிபந்தனையற்ற அன்பை போற்றுகின்றனர். ஒரு பெண் தன்னால் இயன்ற அளவுக்கு கொடுக்கிறாள். ஆனால் அவள் வெறுமையாக உணரும்போதுதான் தான் குறைவாக பெற்றுள்ளதை கவனிக்கிறாள். ஆண்கள் போலின்றி பெண்கள் தாராளமாக கொடுக்கின்றனர். அதோடு ஆண்களும் தங்களைப் போலவே அப்படியே செய்வார்கள் என்று அனுமானிக்கின்றனர். ஓர் ஆண் பொதுவாக ஏராளமாக கொடுக்கிறான். பிறகு தான் கொடுத்துள்ளவற்றை பெறுவதற்காக ஓய்வாக அமர்ந்து கொள்கின்றான். ஓர் ஆணுக்கு கொடுப்பதில் ஒரு பெண் மகிழ்ச்சி அடையும் போது அவள் கணக்கு வைத்துக் கொண்டிருப்பதாக உடனே அவன் அனுமானிக்கிறான். எனவே தான் அதிக மதிப்பெண்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் தான் குறைவாக கொடுத்துள்ளோம் என்ற யோசனை அவனுக்கு எல்லளவு கூட இருப்பதில்லை. மதிப்பெண்கள் அவனுக்கு அனுசூலமாக அமையும் போது அவன் தொடர்ந்து ஒருபோதும் கொடுக்க மாட்டான். ஆண்களுக்கு ஒரு பெண் தன் முகத்தில் ஒரு புன்னகையுடன் தொடர்ந்து தாராளமாக கொடுத்து கொண்டே இருப்பதற்கு அர்த்தம் தங்கள் கணக்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஓர் ஆணுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கும்போது மதிப்பெண்கள் சமமாக உள்ளன என்ற செய்தி அவனுக்கு போய் சேர்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதிகமாக கொடுப்பதற்கு நீங்கள் அவனை ஊக்குவிக்க விரும்பினால் அதிகமாக கொடுப்பதை நிறுத்துங்கள். ஆனால் மென்மையாகவும் நேர்த்தியாகவும் அதை செய்யுங்கள். உங்களுக்கு சிறிய விஷயங்களை செய்ய அவனை அனுமதியுங்கள். சிறிய வழிகளில் அவனது ஆதரவை கேட்டு அதை பெற்று பிறகு அவனை பாராட்டுவதன் மூலம் அவனை ஊக்கப்படுத்துங்கள். 3. கேட்டால் கொடுப்பது ஆண்களின் வழக்கம். தங்களை தங்களால் பார்த்து கொள்ள முடியும் என்பதில் ஆண்கள் பெருமிதம் கொள்கின்றனர். அவர்களுக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்படாதவரை அவர்கள் யாரிடமும் உதவி கேட்பதில்லை. ஒருவர் கேட்காமல் அவருக்கு உதவி செய்வது செவ்வாய் கிரகத்தில் அகங்கார நடத்தையாக கருதப்படுகிறது. இதற்கு நேரெதிராக பெண்கள் பிறருக்கு தங்கள் ஆதரவை வழங்க காத்திருப்பதில்லை. அவர்கள் யாரையேனும் நேசிக்கும் போது தங்களால் முடிந்த எந்த வழியிலும் கொடுக்கின்றனர். அவன் கேட்கும் வரை இவர்கள் காத்திருப்பதில்லை. அவர்கள் ஒருவனை எவ்வளவு அதிகமாக நேசிக்கின்றனரோ அவ்வளவு அதிகமாக கொடுக்கின்றனர். ஓர் ஆண் தன் ஆதரவை கொடுக்காத போது அவன் தன்னை நேசிக்கவில்லை என்று ஒரு பெண் தவறுதலாக அனுமானிக்கிறாள். அவள் வேண்டுமென்றே அவனிடம் ஆதரவை கேட்காமல் அவனாக அதை வழங்கும் வரை காத்திருப்பதன் மூலம் அவள் அவனது அன்பை பரிசோதித்து பார்க்கக்கூடும். அவன் உதவ முன்வராத போது அவள் கோபம் கொள்கிறாள். ஆனால் அவள் கேட்டதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொள்வதில்லை. ஒரு உறவில் தான் அதிகமாக கொடுத்துள்ளதாக ஒரு ஆண் உணரும் போது இயல்பாக அதிக ஆதரவை அவன் கேட்க துவங்குவான். அதற்கு அதிக தகுதியுடையவன் என்ற உணர்வு அவனிடம் இயற்கையாகவே தோன்றுவதால் அவன் அதிகமாக கேட்க துவங்குவான். ஆனால் ஒரு உறவில் அவன் குறைவாக கொடுத்திருக்கும் போது அவளிடம் ஆதரவு கேட்பதுதான் அவன் செய்ய போகும் கடைசி விஷயமாக இருக்கும். உடனடியாக அவன் ஆதரவு கேட்க மாட்டான். ஆனால் இன்னும் அதிகமாக அவளுக்கு ஆதரவு காட்டுவதற்கான வழிகளை அவன் தேட துவங்குவான். ஒரு பெண் ஓர் ஆணிடம் ஆதரவு கேட்காத போது கணக்கு சமமாக இருப்பதாகவோ அல்லது தான் அதிகமாக கொடுத்துள்ளதாகவோ அவன் அனுமானிக்கிறான். ஆனால் தன் ஆதரவு வழங்க முன்வருவதற்காக அவள் காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் அறிவதில்லை. இந்த 3வது உள்நோக்கும் ஆண் பெண் இருவருக்குமே நடைமுறையில் பொருந்தும். பெண்களுக்கு எப்போது எப்படி அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்கான சமிச்சைகளை ஒரு ஆண் தேடுவான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவள் கேட்க வேண்டும் என்று அவன் காத்திருப்பான். அவள் கேட்கும்போது அவளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரிகிறது. தான் குறைவாக கொடுத்து கொண்டிருப்பதை ஒரு ஆண் உணர்ந்தாலும் சிறிய வழிகளில் தனக்கு ஆதரவு தேவை என்று அவள் கேட்காதவரை அதிகமான வெற்றியோ அல்லது அதிக பணமோ உதவும் என்ற நினைப்பில் வேலை போன்ற பெரிய விஷயங்களில் அவன் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடும். ஆண்களுக்கு தங்களுக்கு ஆதரவு தேவைப்படும் போது பெண்கள் அதை உடனடியாக கேட்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாறாக நீங்கள் அவளை நேசித்தால் நீங்களாகவே ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கிறாள். 4. மதிப்பெண்களை சமமாக இல்லாத போது கூட பெண்கள் சரி என்று கூறுவர். தாங்கள் ஒரு பெண்ணிடம் ஆதரவு கேட்கும் போது கணக்கு சமமாக இல்லாத போதும் அவள் சரி என்று கூறுவாள் என்பதை ஆண்கள் உணர்வதில்லை. பெண்களால் தங்கள் துணைவனுக்கு உதவ முடியும் என்றால் அவர்கள் நிச்சயமாக உதவுவார்கள். கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுவதில்லை. அளவுக்கு அதிகமாக கேட்காமல் இருப்பதில் ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தான் பெறுவதை விட அதிகமாக கொடுத்து கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தால் நீங்கள் அதிக ஆதரவை கொடுக்க முன்வருவதில்லை என்று அவள் சிறிது காலத்திற்கு பிறகு உங்கள் மீது கோபம் கொள்ள துவங்குவாள். ஆண்களின் தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் பெண்கள் தொடர்ந்து சரி என்று கூறும் வரை அவள் தனக்கு தேவையானவற்றை சமமாக பெற்று கொண்டிருக்கிறாள் என்றும் கணக்கு சமமாக இருக்கிறது என்றும் அவன் தவறாக அனுமானிக்கிறான். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. எங்களுக்கு திருமணமான முதல் 2 வருடங்கள் தான் என் மனைவி ஒவ்வொரு வாரமும் ஒரு திரைப்படத்திற்கு அழைத்து சென்றேன். ஒரு நாள் அவள் என்னிடம் கடும் சினம் கொண்டு, நாம் எப்போதுமே உங்களுக்கு விருப்பமானதை தான் செய்கிறோம், எனக்கு விருப்பமானதை நான் ஒருபோதுமே செய்வதில்லை என்று கூறினாள்.
நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். நான் கேட்டபோதெல்லாம் அவள் தொடர்ந்து சரி என்று பதில் கூறி வந்ததால் அவள் என்னை போல் மகிழ்ச்சியாக இருந்ததாக நான் நினைத்தேன். எனக்கு திரைப்படங்கள் பிடித்திருந்தது போல் அவளுக்கும் பிடித்திருந்தது என்று நினைத்தேன். நகரத்தில் ஓப்ரா இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவோ அல்லது சிம்பனி இசை நிகழ்ச்சிக்கு தான் செல்ல விரும்புவதாகவோ அவள் எப்போதேனும் என்னிடம் குறிப்பிடுவாள். நாங்கள் உள்ளூர் நாடக அரங்கத்தின் வழியாக காரில் செல்லும்போது இது வேடிக்கையாக இருக்கும் போல் தோன்றுகிறது, நாம் சென்று ஒரு நாடகத்தை பார்க்கலாம் என்று அவள் கூறுவாள். ஆனால் அந்த வாரத்தின் பிற்பகுதியில் நாம் இந்த திரைப்படத்தை பார்த்து வரலாம், இதை பற்றி நல்ல விமர்சனம் வந்துள்ளது என்று நான் கூறும்போது அவள் மகிழ்ச்சியாக அதை ஒற்றுக்கொள்வாள். திரைப்படங்களுக்கு போவது குறித்து நான் மகிழ்ச்சியாக உணர்வது போல் அவளும் மகிழ்ச்சியாக உணர்வதாக நான் தவறாக நினைத்தேன். உண்மையில் அவள் என்னுடன் சேர்ந்து இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தாள். திரைப்படங்களுக்கு வருவதில் அவளுக்கு மறுப்பு ஏதும் இல்லை என்றாலும் உள்ளூரில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை தான் அவள் விரும்பினாள். அதனால் தான் அவள் அவற்றை பற்றி என்னிடம் குறிப்பிட்டு வந்தாள். ஆனால் திரைப்படங்களுக்கு போவதற்கு அவள் சரி என்று கூறி வந்ததால் என்னை மகிழ்விப்பதற்காக அவள் தனது விருப்பங்களை தியாகம் செய்து கொண்டிருந்ததை நான் அறியவில்லை. இந்த உள்நோக்கு ஆண் பெண் இருவருக்குமே நடைமுறையில் பொருந்தும். ஆண்களுக்கு உங்கள் கோரிக்கைகளுக்கு அவள் சரி என்று கூறினால் கணக்கு சமமாக இருப்பதாக அர்த்தமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவளது மனத்தில் கணக்கு 20-0 என்று இருந்தாலும் அவள் இப்போதும் மகிழ்ச்சியாக சலவை கடையிலிருந்து உங்கள் ஆடைகளை நான் வாங்கி வருகிறேன் அல்லது சரி உங்களுக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறுவாள். உங்கள் விருப்பமானதை செய்ய அவள் ஒப்புக்கொள்வது அவளது விருப்பமும் அதுதான் என்று அர்த்தமாகாது. அவள் என்ன செய்ய விரும்புகிறாள் என்று அவளிடம் கேளுங்கள். அவளுக்கு விருப்பமான இடங்களை பற்றி தகவல்களை சேகரித்து கொண்டு அந்த இடங்களுக்கு அவளை அழைத்து செல்ல முன்வாருங்கள். பெண்களுக்கு ஓர் ஆணின் கோரிக்கைகளுக்கு நீங்கள் உடனடியாக சரி என்று கூறும்போது தான் அதிகமாக கொடுத்துள்ளதாகவோ அல்லது குறைந்தது கணக்கு சமமாக இருந்ததாகவோ அவன் நினைக்கக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக கொடுத்து குறைவாக பெறுகிறீர்கள் என்றால் அவனது கோரிக்கைகளுக்கு சரி என்று கூறுவதை நிறுத்துங்கள். மாறாக உங்களுக்காக அதிகமானவற்றை செய்யுமாறு அவனிடம் மிகவும் நயமாக கேளுங்கள். 5. ஆண்கள் அபராத மதிப்பெண்களை கொடுக்கின்றனர். தாங்கள் நேசிக்கப்படவில்லை, ஆதரிக்கப்படவில்லை என்று ஆண்கள் உணரும் போது அவர்கள் அபராத மதிப்பெண்களை கொடுக்கிறார்கள் என்பதை பெண்கள் உணர்வதில்லை. நம்பிக்கையின்மை, நிராகரிப்பு, ஒப்புதல் மறுப்பு அல்லது பாராட்டின்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் முறையில் ஒரு பெண் ஓர் ஆணிடம் நடந்து கொள்ளும் போது அவன் அவளுக்கு அபராத மதிப்பெண்களை கொடுக்கிறான். எடுத்துக்காட்டாக, தான் செய்துள்ள ஏதோ ஒரு விஷயத்திற்காக தன் மனைவி தன்னை பாராட்ட தவறியதால் தான் காயப்பட்டுள்ளதாக ஓர் ஆண் உணர்ந்தால் அவள் ஏற்கனவே பெற்றிருக்கும் மதிப்பெண்களை அவளிடமிருந்து பறித்து கொள்வது நியாயம் என்று அவன் நினைக்கிறான். அவள் 10 மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அவள் தன்னை காயப்படுத்தியுள்ளதாக அவன் உணரும் போது பதிலுக்கு அவன் அந்த 10 மதிப்பெண்களையும் அவளிடமிருந்து பறித்து கொள்ளக்கூடும். அவன் அதிகமாக காயப்பட்டிருந்தால் அவளிடமிருந்து 20 மதிப்பெண்களை பறித்து கொண்டு அவளது கணக்கு 0 கீழே இருக்கும்படி செய்யக்கூடும். இதன் விளைவாக சற்று முன் 10 மதிப்பெண்களை கொண்டிருந்த அவள் இப்போது அவள் அவனிடம் 10 மதிப்பெண்களின் கடனாளியாக இருக்கிறாள். இது ஒரு பெண்ணிற்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவள் 30 மதிப்பெண்களுக்கு இணையானதை கொடுத்திருக்க கூடும். ஆனால் கோபத்தில் ஒரே நொடியில் அவன் அதை அவளிடமிருந்து பறித்து விடுகிறான். அவனை பொறுத்தவரை அவள் தனக்கு கடன்பட்டுள்ளதால் அவளுக்கு எதுவும் கொடுக்காமல் இருப்பது நியாயம்தான் என்று தன் மனத்தில் நினைக்கிறான். கணித ரீதியாக இது நியாயமானதாக இருந்தாலும் நடைமுறை வாழ்வில் இது நியாயமானதல்ல. அபராத மதிப்பெண்கள் உறவுகளுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்துகின்றன. தான் பாராட்டப்படவில்லை என்ற உணர்வை இவை ஒரு பெண்ணிடம் தோற்றுவிக்கின்றன. ஒரு ஆண் குறைவாக கொடுப்பதற்கும் இவை காரணமாகி விடுகின்றன. அவள் இதுவரை கொடுத்துள்ள அன்பான ஆதரவை அவன் தன் மனத்தில் செல்லாததாக ஆக்கிவிட்டு அவளிடம் அவ்வளவாக ஈடுபாடு காட்டாமல் இருந்து விடுகிறான். இந்த 5வது உள்நோக்கு ஆண் பெண் இருவருக்குமிடையே நடைமுறையில் பொருந்தும். ஆண்களுக்கு அபராத மதிப்பெண்கள் நியாயமானவை அல்ல, அவற்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவள் உங்கள் மனத்தை புண்படுத்தி இருக்கிறாள் அல்லது காயப்படுத்தி இருக்கிறாள் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் நேரங்களில் அவளை மன்னித்துவிட்டு அவள் உங்களுக்காக ஏற்கனவே கொடுத்துள்ள அனைத்து நல்ல விஷயங்களையும் நினைவுபடுத்தி பாருங்கள். அபராத மதிப்பெண்களை கொடுத்து அவள் செய்த நல்ல விஷயங்களை செல்லாததாக ஆக்கிவிடாதீர்கள். அவளை தண்டிப்பதற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் ஆதரவை அவளிடம் கேளுங்கள். அவள் நிச்சயமாக அதை உங்களுக்கு கொடுப்பாள். அவள் உங்களை காயப்படுத்தியுள்ளதை மரியாதையுடன் அவளிடம் தெரிவியுங்கள். மேலும் அவள் எவ்வாறு உங்களை காயப்படுத்தியுள்ளாள் என்பதை அவளுக்கு தெரிவுபடுத்தி அவள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டதற்கு ஒரு வாய்ப்பை அவளுக்கு கொடுங்கள். உங்களுக்கு தேவையானதை கொடுக்க அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதன் மூலம் நீங்கள் நல்ல விதமாக உணர்வீர்கள். அவள் சுக்கிரகிரகத்தை சார்ந்தவள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
உங்களுக்கு என்ன தேவை என்பதோ அவள் உங்களை எவ்வாறு காயப்படுத்தியுள்ளார் என்பதோ அவளுக்கு தெரியாது. பெண்களுக்கு அபராத மதிப்பெண்களை வழங்கும் போக்கு ஆண்களிடம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த அதிகார துஷ்பிரயோகத்தில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன. முதல் அணுகுமுறை, உங்களிடமிருந்து மதிப்பெண்களை பறித்தது அவன் செய்த தவறு என்பதை கண்டுகொள்வது. அது உங்களுக்குள் ஏற்பட்ட உணர்வை எப்படி ஏற்படுத்தியது என்பதை அவனிடம் மரியாதையான முறையில் தெரிவியுங்கள். கடினமான அல்லது எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வழிகளை நாம் அடுத்த அத்தியாயத்தில் ஆய்வு செய்யலாம். இரண்டாவது அணுகுமுறை, தான் நேசிக்கப்படாததாகவும் காயப்பட்டுள்ளதாகவும் அவன் உணரும் போது மதிப்பெண்களை பறித்துக் கொள்கிறான் என்பதையும், மீண்டும் நேசிக்கப்படுவதாகவும் ஆதரிக்கப்படுவதாகவும் உணரும் போது உடனடியாக அவற்றை திரும்பி கொடுத்து விடுகிறான் என்பதையும் கண்டுகொள்வது. தான் செய்யும் சிறிய விஷயங்களுக்காக அவள் தன் மீது தொடர்ந்து அதிக அன்பு செலுத்துவதாக அவன் உணரும் போது அவன் மெல்ல மெல்ல மிக குறைவான அபராத மதிப்பெண்களை கொடுப்பான். அவன் அதிக அளவில் காயப்படாமல் இருப்பதற்கு ஏற்ற வகையில் அவனுக்கு அன்பு எந்தெந்த வழிகளில் தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் எவ்வாறு காயப்பட்டுள்ளான் என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியும் போது நீங்கள் வருந்துவதாக அவனிடம் தெரிவியுங்கள். மிக முக்கியமாக அவனுக்கு கிடைக்காத அன்பை அவனுக்கு கொடுங்கள். தான் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவோ ஏமாற்றப்பட்டுள்ளதாகவோ அவன் உணர்ந்தால் அவனுக்கு தேவையான சம்மதத்தை கொடுங்கள். தன்னை அவள் நம்பவில்லை என்ற உணர்வு அவனுக்கு எழுந்தால் அவனுக்கு தேவையான நம்பிக்கையை கொடுங்கள். தான் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டுள்ளதாக அவன் உணர்ந்தால் அவனுக்கு தேவையான நன்மதிப்பை கொடுங்கள். தனக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டால் அவனுக்கு தேவையான மற்றும் தகுதியான ஒப்புதலை அவனுக்கு கொடுங்கள். தன் நேசிக்கப்படுவதாக ஒரு ஆண் உணரும் போது அபராத மதிப்பெண்கள் வழங்குவதை நிறுத்திவிடுவான். மேற்கூறப்பட்டுள்ள செயல்முறையில் உள்ள மிக கடினமான விஷயம் அது அவனை காயப்படுத்தியுள்ளது என்பதை அறிந்து கொள்வதுதான். பெரும்பான்மையான நேரத்தில் ஒரு ஆண் தன் குகைக்குள் சென்று ஒதுங்கிக் கொள்ளும் போது தன்னை எது காயப்படுத்தியது என்பதை அவன் அறிவதில்லை. பிறகு அவன் வெளியே வரும்போது பொதுவாக அவன் அதை பற்றி பேசுவதில்லை. உண்மையிலேயே எது அவனது உணர்வுகளை காயப்படுத்தியது என்பதை ஒரு பெண் எவ்வாறு கண்டுகொள்வது? இந்த புத்தகத்தை படிப்பதும் ஆண்களுக்கு அன்பு எவ்வாறு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதும் ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். பெண்களுக்கு முன்பு ஒருபோதும் கிடைத்திராத ஒரு அனுகூலம் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். என்ன நிகழ்ந்தது என்பதை ஒரு பெண் அறிந்து கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு வழி கருத்து பரிமாற்றம். நாம் முன்பு குறிப்பிட்டுள்ளது போல் ஒரு பெண்ணால் எவ்வளவு அதிகமாக வெளிப்படையாக தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடிகிறதோ அவ்வளவு அதிகமாக ஒரு ஆணும் வெளிப்படையாக தன் காயத்தையும் வலியையும் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்கிறான். ஆண்கள் எவ்வாறு மதிப்பெண்களை கொடுக்கின்றனர்? ஆண்கள் மதிப்பெண்களை கொடுக்கும் விதம் பெண்களிலிருந்து வேறுபட்டது. தான் அவளுக்காக செய்துள்ள விஷயங்களுக்காக ஒரு பெண் தன்னை பாராட்டும் ஒவ்வொரு முறையும் ஓர் ஆண் தான் நேசிக்கப்படுவதாக உணர்கிறான். பதிலுக்கு அவளுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கிறான். ஒரு உறவில் கணக்கை சமமாக வைத்துக் கொள்வதற்கு அன்பை தவிர ஓர் ஆணுக்கு வேறு எதுவும் தேவைப்படுவதில்லை. பெண்கள் தங்கள் அன்பின் சக்தியை உணர்ந்து கொள்ளாமல் பல முறை அவன் விரும்புவதை விட அதிகமான வேலைகள் செய்வதன் மூலம் அல்லது அவனது அன்பை பெறுவதற்கு தேவையின்றி முயற்சிக்கின்றனர். அவன் அவளுக்கு செய்யும் விஷயங்களுக்காக அவனை அவள் பாராட்டும் போது அவனுக்கு தேவையான அன்பின் பெரும்பகுதி அவனுக்கு கிடைத்து விடுகிறது. ஆண்களுக்கு பாராட்டம் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அவனை பாராட்டது போது அவளது பங்களிப்பு அவனுக்கு அர்த்தமற்றதாகவும் முக்கியமற்றதாகவும் ஆகிவிடுகிறது. அதே போல் ஓர் ஆண் ஒரு பெண்ணுக்கு ஏராளமான சிறிய விஷயங்கள் செய்யாதவரை அவன் செய்யும் பெரிய விஷயங்களை அவளால் பாராட்ட முடியாது. ஒரு ஆண் நடந்து கொள்ளும் விதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு பெண் அன்பாக நடந்து கொள்ளும் போது அவனுக்கு அதிக அன்பு கிடைக்கிறது. அவனுக்கும் ஒரு காதல் டேங்க் இருக்கின்றது. ஆனால் அது அவனுக்காக செய்யும் விஷயங்களால் நிரப்பப்படுவதில்லை. மாறாக பதிலுக்கு அவள் அவனிடம் எப்படி நடந்து கொள்கிறாள் அல்லது அவனை பற்றி அவள் எவ்வாறு உணர்கிறாள் என்பதன் மூலமாக தான் அது நிரப்பப்படுகிறது. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு உணவு தயாரிக்கும் போது அவள் தன்னை குறித்து எப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டிருக்கிறாள் என்பதன் அடிப்படையில் அவன் அவளுக்கு ஒரு மதிப்பெண்ணோ அல்லது 10 மதிப்பெண்களோ வழங்குகிறான். ஒரு பெண் ரகசியமாக ஒரு ஆண் மீது கோபத்தில் இருந்தால் அவள் சமைக்கும் உணவு அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அவளது செயலை அவன் அவ்வளவாக மதிக்கப் போவதில்லை. அவள் தன் மீது கோபத்தில் இருப்பதால் அவன் அவளுக்கு அபராத மதிப்பெண்களை கூட வழங்கக்கூடும். ஓர் ஆணின் மனநிறைவை ஏற்படுத்துவதற்கான ரகசியம் உங்கள் செயல்கள் மூலமாக அன்றி உங்கள் உணர்வுகளின் மூலமாக அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்வதுதான். தத்துவ ரீதியாக பேசினால் ஒரு பெண் அன்பாக இருக்கும்போது அவளது செயல்கள் அந்த அன்பை தாமாகவே வெளிப்படுத்தும். ஒரு ஆண் அன்பாகன நடத்தையின் மூலம் தன்னை வெளிப்படுத்தும் போது அவனது உணர்வுகள் தாமாக பின்தொடரும். அப்போது அவன் அதிக அன்புடையவனாக மாறுகிறான். ஒரு பெண்ணை குறித்து ஒரு ஆண் அன்பான உணர்வை கொண்டிருக்காவிட்டாலும்
ஈதிரும் அன்பான விஷயத்தை அவளுக்கு செய்ய அவனால் தீர்மானிக்க முடியும். அவனது நற்செயல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்காக அவன் பாராட்டப்பட்டால் அவளை குறித்து அவன் மீண்டும் அன்பாக உணர துவங்குவான். ஆனால் பெண்கள் வித்தியாசமானவர்கள். பொதுவாக ஒரு ஆண் தன் மீது அக்கறை காட்டாத போது, தன்னை புரிந்து கொள்ளாத போது, தன்னை மதிக்காத போது தான் நேசிக்கப்படுவதாக ஒரு பெண் உணர்வதில்லை. தன் வாழ்க்கை துணைவனுக்காக இன்னும் அதிகமாக ஏதாவது ஒன்றை செய்ய அவள் தீர்மானிப்பது தான் அதிகமாக நேசிக்கப்படுவதாக அவளை உணர செய்ய உதவாது. மாறாக அது அவளது கோபத்தை அதிகரிக்கத்தான் செய்யும். ஒரு பெண் தன் அன்பான உணர்வுகளை உணராத போது அவள் தன் ஆற்றல்கள் அனைத்தையும் இன்னும் அதிகமான விஷயங்கள் செய்வதை குவிக்காமல் தனது எதிர்மறையான உணர்வுகளை குணப்படுத்துவதில் குவிக்க வேண்டும். எப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு பெண் ஓர் ஆணிடமிருந்து அதிகமான மதிப்பெண்கள் பெற முடிகிறது என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளை நாம் இப்போது பார்க்கலாம். ஆண்களிடமிருந்து பெண்கள் அதிக மதிப்பெண்கள் பெறும் சூழ்நிலைகள். அவன் ஒரு தவறு செய்கிறான், நான் அப்போதே கூறினேன் என்று அவள் கூறுவதில்லை அல்லது ஆலோசனைகள் வழங்குவதில்லை. அப்போது அவன் அளிக்கும் மதிப்பெண்கள் 10 to 20 வரை. காரோட்டி செல்லும்போது வழியை தவற விட்டு விடுகிறான், அதை அவள் ஒரு பெரிய விஷயமாக்குவதில்லை. அப்போது அவன் அளிக்கும் மதிப்பெண்கள் 10 to 20 வரை. அவன் வழியை தொலைத்து விடுகிறான், அவள் அந்த சூழ்நிலையில் உள்ள நல்லதை கண்டுகொண்டு நாம் நேரடியான பாதையை தேர்ந்தெடுத்தால் இந்த அழகிய சூரிய அஸ்தமனத்தை நம்மால் பார்த்திருக்க முடியாது என்று கூறுகிறாள். அப்போது அவன் அளிக்கும் மதிப்பெண்கள் 20 to 30 வரை. அவள் தான் வருத்தமாக இருக்கும் போதோ அல்லது தான் அதிகமாக கொடுத்து வந்துள்ளதை அவன் அறிந்துள்ள போதோ அதிக வற்புறுத்தல் இன்றி அவனது ஆதரவை அவள் கோருகிறாள். அப்போது அவன் கொடுக்கும் மதிப்பெண்கள் 10 to 30 வரை. அவன் ஒரு சண்டைக்கு பின் சமாதானம் செய்து கொள்ள விரும்பி அவளுக்காக சிறிய விஷயங்களை செய்ய துவங்கும் போது அவள் அவனை மீண்டும் பாராட்ட துவங்குகிறாள். அப்போது அவன் கொடுக்கும் மதிப்பெண்கள் 10 to 30 வரை. பொதுவாக அவளை வருத்தத்திற்கு உள்ளாக்கும் அவனது தவறுகளை சிறப்பான நாட்களில் அவள் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறாள். அப்போது அவன் கொடுக்கும் மதிப்பெண்கள் 20 to 40 வரை. இருவரும் வெளியே செல்லும்போது ஒரு திரைப்படம் அல்லது ஒரு உணவகத்தை பற்றி தனது விருப்பமின்மையை அல்லது ஏமாற்றத்தை அவள் நயமாகவும் நேர்த்தியாகவும் வெளிப்படுத்துகிறாள். அப்போது அவன் கொடுக்கும் மதிப்பெண்கள் 10 to 20 வரை. அவள் தன் எதிர்மறையான உணர்வுகளை அவனுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது அவன் மீது குறை கூறாமல் அவனை நிராகரிக்காமல் அதை செய்கிறாள். அப்போது அவன் கொடுக்கும் மதிப்பெண்கள் 10 to 40 வரை. ஒரு பெண்ணால் அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் போது மேற்கூறப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகள் ஒவ்வொன்றும் மதிப்பெண்கள் வழங்குவதில் ஆண்கள் பெண்களிடமிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றனர் என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் மேற்கூறப்பட்டுள்ளவற்றில் அனைத்தையும் ஒரு பெண் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. அவன் எளிதில் தூண்டப்படக்கூடிய நேரங்களில் மேற்கொண்ட பட்டியல்கள் வெளிப்படுத்துகின்றது. அவனுக்கு தேவையானவற்றை கொடுப்பதில் அவள் அவனுக்கு ஆதரவாக இருந்தால் அவளுக்கு மதிப்பெண்கள் கொடுப்பதில் அவன் தாராளமாக இருப்பான். 7வது அத்தியாயத்தில் நான் குறிப்பிட்டிருந்தது போல் கடினமான நேரங்களில் அன்பை கொடுக்கும் ஒரு பெண்ணின் திறன் ஓர் அலையை போல் ஏற்றிறக்கங்களை கொண்டிருக்கும். அன்பை கொடுப்பதற்காக ஒரு பெண்ணின் திறன் அதிகரிக்கும் போது அந்த நேரத்தில் அவளால் பல கூடுதல் மதிப்பெண்களை பெற முடியும். மற்ற நேரங்களிலும் தான் இதுபோல் அன்பாக நடந்து கொள்வோம் என்று அவள் எதிர்பார்க்க கூடாது. அன்பை கொடுப்பதற்கான ஒரு பெண்ணின் திறன் ஏற்றிறக்கங்களை கொண்டிருப்பது போல் ஒரு ஆணின் அன்பு தேவையும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அவனுக்கு அவளது அன்பு அதிகமாக தேவைப்படும் போது அவன் அதிக மதிப்பெண்களை கொடுக்க முற்படுகிறான். எடுத்துக்காட்டாக அவன் ஒரு தவறை செய்திருந்து அது குறித்து தர்ம சங்கடமாகவோ வருத்தமாகவோ அல்லது அவமானமாகவோ உணரும் போது அவனுக்கு அவளது அன்பு அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே அவள் ஆதரவாக நடந்து கொள்ளும் போது அதிக மதிப்பெண்களை கொடுக்கிறான். அவனது தவறு எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவு அதிக மதிப்பெண்கள் அவளுக்கு கிடைக்கின்றன. அவனுக்கு அவளது அன்பு கிடைக்கவில்லை என்றால் அவனது தேவையின் அளவை பொறுத்து அவளுக்கு அபராத மதிப்பெண்களை வழங்குகிறான். தான் ஒரு பெரிய தவறு செய்த காரணத்தால் அவள் தன்னை நிராகரிக்கும் போது அவன் அவளுக்கு ஏராளமான அபராத மதிப்பெண்களை வழங்குகிறான். ஆண்கள் எப்போது தற்காப்பில் ஈடுபடுகின்றனர்? ஒரு ஆண் ஒரு பெரிய தவறை செய்திருந்து தன் துணைவி அதனால் வருத்தமடைந்தால் அவனுக்கு அவன் மீது அதிக கோபம் ஏற்படுகிறது. அவனின் தவறின் அளவிற்கேற்ப அவளது வருத்தத்தின் அளவு மாறுகிறது. ஒரு சிறு தவறு அவனை குறைவான தற்காப்பில் ஈடுபட வைக்கிறது. ஒரு பெரிய தவறு அவனை அதிகமான தற்காப்பில் ஈடுபட செய்கிறது. சில சமயங்களில் ஒரு ஆண் ஒரு பெரிய தவறை செய்கின்ற போது கூட தன்னிடம் வருத்தம் தெரிவிக்காமல் இருப்பது ஒரு பெண்ணுக்கு வியப்பை ஏற்படுத்தும். அவன் வருத்தம் தெரிவிக்காததற்கு காரணம் அவள் தன்னை மன்னிக்காமல் போகக்கூடும் என்ற பயம்தான். அவன் ஏதோ ஒரு விதத்தில் அவளை வருத்தப்பட வைத்ததை ஏற்றுக்கொள்வது அவனுக்கு அதிக வலியை ஏற்படுத்துகிறது.
அவன் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக அவள் வருத்தமாக இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டு அவளுக்கு அபராத மதிப்பெண்களை விதிக்கிறான். இது பல பெண்களுக்கு ஒரு புதிய உள்நோக்காக இருக்கும். ஏனெனில் சுக்கிர கிரகத்தில் யாரேனும் ஒருத்தி வருத்தமாக இருக்கும்போது அங்கிருப்பவர்கள் யாரும் அவளை உதாசீனப்படுத்துவதும் இல்லை, அமைதியாக இருக்க முயற்சிப்பதும் இல்லை. சூறாவளிகள் சுக்கிர கிரகத்தில் இல்லை. யாரேனும் ஒருத்தி வருத்தமாக இருக்கும்போது எல்லோரும் தங்களை அதில் ஈடுபடுத்தி கொண்டு ஏராளமான கேள்விகளை கேட்பதன் மூலம் அவளை வருத்தி கொண்டிருக்கும் பிரச்சனையை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். செவ்வாய் கிரகத்தில் ஒரு சூறாவளி கடந்து செல்லும்போது எல்லோரும் ஒரு குழியை தோண்டி அதில் பதுங்கிக் கொள்கின்றனர். ஆண்கள் எப்போது அபராத மதிப்பெண்களை கொடுக்கின்றனர்? ஆண்கள் வேறு விதமாக கணக்கிடுகின்றனர் என்பதை புரிந்து கொள்வது பெண்களுக்கு பெரிதும் உதவும். ஆண்கள் அபராத மதிப்பெண்களை கொடுப்பது பெண்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி தங்கள் உணர்வுகளை அவர்கள் ஆண்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது. அபராத மதிப்பெண்கள் எவ்வளவு நியாயமற்றவர் என்பதை புரிந்து கொண்டு ஆண்களால் மாற முடிந்தால் நிச்சயமாக அற்புதமாகத்தான் இருக்கும். ஆனால் மாற்றத்திற்கு அதிக நேரம் பிடிக்கும். ஓர் ஆண் எவ்வளவு வேகமாக அபராத மதிப்பெண்களை கொடுக்கிறானோ அவ்வளவு வேகமாக அவற்றை திருப்பி எடுத்துக் கொள்கிறான் என்று அறிந்து கொள்வது ஒரு பெண்ணிற்கு மறு உத்தரவாதம் வழங்குகிறது. ஒரு ஆண் அபராத மதிப்பெண்களை வழங்குவது ஒரு பெண் அவனை விட அதிகமாக கொடுக்கும் போது அவளிடம் ஏற்படும் கோபத்திற்கு ஒப்பானது. அவள் தனது மதிப்பெண்களில் இருந்து அவனது மதிப்பெண்களை கழித்துவிட்டு அவனுக்கு பூஜ்யத்தை கொடுக்கிறாள். அப்படிப்பட்ட நேரங்களில் அவள் கோபமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு சற்று கூடுதல் அன்பை அவளுக்கு கொடுப்பது நல்லது. அதேபோல் ஒரு ஆண் அபராத மதிப்பெண்களை கொடுக்கும்போது அவனும் ஒரு விதமான கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை ஒரு பெண் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் நல்ல விதமாக உணர்வதற்கு அவனுக்கு சற்று கூடுதல் அன்பு தேவை. அவ்வாறு நடக்கும்போது கணக்கை சமன்படுத்துவதற்காக அவன் உடனடியாக அவளுக்கு இலவச மதிப்பெண்களை கொடுக்கிறான். ஓர் ஆணிடமிருந்து எவ்வாறு அதிக மதிப்பெண்களை பெறுவது என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் அவன் காயப்பட்டும் விலகியும் இருக்கும்போது அவனுக்கு ஆதரவை கொடுப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அவனுக்காக சிறிய விஷயங்களை செய்வதற்கு பதிலாக அவனுக்கு தேவையானவற்றை கொடுப்பதில் அவளால் தன் ஆற்றலை வெற்றிகரமாக குவிக்க முடியும். நமது வேறுபாடுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுதல். நாம் எவ்வாறு வெவ்வேறு விதமான கணக்கு வைத்துக் கொள்கிறோம் என்பதை நினைவில் கொள்வதன் மூலம் ஆண்களும் பெண்களும் பெரிதும் பயனடைவர். ஒரு உறவில் மேம்பாட்டை கொண்டு வருவதற்கு நாம் ஏற்கனவே செலவிட்டு கொண்டிருக்கும் ஆற்றலை விட அதிகமாக ஏதும் தேவையில்லை. அது மிகவும் கடினமாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நமது வாழ்க்கை துணைவரால் முழுமையாக பாராட்டப்படும் வழிகளில் நம் ஆற்றல்களை செயல்படுத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளும் வரை உறவுகள் நமக்கு களைப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆண்களின் பூர்வீகம்.